ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். ஆஃப்டர் லாங் டே நம்ம இன்னொரு பிளாக் பண்ண போகுது. நம்ம பிளாக் எங்கேனு வச்சா பணந்தாலும் மூடு மண்டபத்தில் இந்த மாதிரி பிளாக் நீங்கள் பார்த்துருப்பியா? ஆனால் எங்களை கன்னியாகுமரி ஸ்டைலில் எப்படி இருக்கு நான் கட்ட போகிறேன். பிஸி என்னென்னு வச்சா கன்னியாகுமரி ஸ்லாங் என்னென்னா பிளிச்சத்த கல்யாணம், ஸ்ட்ரேஞ்சர் வீட்டு கல்யாணம். அப்போ ஸ்ட்ரேஞ்சர் ஹோம் மேரேஜ் அப்படி சொல்லலாம். நாங்கள் அது இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். வாய்ஸ் இல்லை, நாங்கள் பேக்ரவுண்ட் ரெண்டாவது வாய்ஸ் வச்சே ரெண்டாவது வாய்ஸ் அவுட் பண்ணலாம் நாங்கள் இருக்கேன். ஏன்னா கிளியர் இருக்காது வீடியோ. பிளிச்சாத வீடு கல்யாணம் வேறு, நம்ம மாதம் காட்டினா வேறு நல்லா இருக்காது. அதோண்டு செகண்டு வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நிறைய நாள் ஒன்று இல்லை. நான் ஏன் என்ன வீடு எட்டுனச்சா, நான் வீடு எட்டில் நான் இடன்னாங்க நினச்சேன் நினச்சி நிறைய பேர் என்னட்ட கேட்டு ஏன் தம்பி வீடியோ இடலன்னு. வீடு எட்டதுக்கு நிறைய பேர் தலை குளிச்சாலே சில்லக்கண்ணா, வீடு எட்டு நிறைய பேர் தலை குளிச்சாலே, வீடு எட்டாத்தோட நிறைய பேர் கேட்டுனேன். அதோண்டா கிண்ணு அந்த வீடு கண்டிப்பாக இருந்துட்டு விதினு இருக்காய் சல்லு சல்லு சஞ்சு சுஜித் உண்டு. பின்ன அங்கே சுதீஷ் உண்டு புதிய கேங்களே. இன்னும் பார்த்தோம்னா ராகுல் இல்லை கேட்டிலா. அப்போ கைஸ் நம்ம வீட்டில் மாதம் கட்டது ஆளெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கு. நம்ம இப்போ மண்டபத்துக்குள்ள போய் எல்லாம் தின்ன போகுது அத்திரந்து. அப்போ கைஸ் இதாக்கு நம்ம என்ன சோறு தின்ன வந்த இடம் ஏன் யாரைய கல்யாணம்னே தெரியாது. நாங்கள் மண்டபத்தை பார்த்து விட அப்படியே யார் என்ட்ராய் உள்ளே வந்தால் சண்டே லாக்டவுனாக இருக்குன்னு பார்த்தா மண்டபம் ஃபுல்லாக ஆளாக இருக்குது. எப்படியோ அடி பிடிச்சி பறக்கி பயங்கர கூட்டத்தில் இப்போ சீட்டில் இருந்தால் சீட்டில் இருந்து இலையை எடுக்கலை கைஸ். நாங்கள் வெயிட் பண்ணி நின்று நின்று சீட்டை பிடிச்சி லாஸ்ட்டில் இலையை இட்ட போகிறோம். உள்ளேயே நாரங்கி எப்படி வைக்கலாம் வச்சுன்னு வச்ச போகிறோம். வச்சு அடுத்த செகண்டே பப்படம் வச்சுன்னு பப்படம் வச்சு ரெண்டு செகண்ட்லேயே எல்லாத்தையும் அடித்து தார மர முறுக்கு ஆச்சு. சவுண்டு கேட்க நிறைய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இலையெல்லாம் போட்டாச்சு. இன்னும் மாசு காட்டுறேன் நாய் சண்டி இன்னைக்கு ஒரு புடி ஃப்ரீ புடி. அப்போ கைஸ் நம்மளோட வாய்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆகும் வரு சார் பேக்ரவுண்டில் நம்ம செகண்டாக வாய்ஸ் கொடுக்க போகுது. அது ஒன்று வேறு லெவல் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ கைஸ் ஃபைனலாகிட்ட நம்ம நினச்ச காரியம் நடக்க போகுது. சந்தோஷத்தில் இருந்தேன். பப்படம் எல்லாம் பிடிச்சிலாம் ரெடி ஆக்கி வச்சாச்சு. அங்கேருந்து ரைஸ் வந்துட்டுருக்கு. தின்னாக்கி ஆர்வமாக இருந்தான். அப்போ பார்த்தா கிட்ட வர வந்தாச்சு. அடுத்து நமக்கு தான் என்ன வெறு பிடிச்சி இருந்தப்ப அண்ணன் அள்ளி வச்சான், கிள்ளி வச்சாமல் கேட்டது போலே வச்சேன். அடுத்து எல்லாருக்கும் வச்சு தீர்ந்தாச்சு. இனி அடுத்து சிக்கனுக்கு டைமாக்கு சிக்கனுக்கு வேண்டியே வெறு பிடிச்சிருந்த மாதிரி தாங்க இருந்தேன். அடுத்து எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் ரெடி ஆனி வச்சாச்சு. அடுத்து சிக்கனுக்கு வேண்டிய வெயிட் பண்ணி இருந்து கிட்டத்தட்ட அண்ணன் டக்குன்னு சிக்கனை கொண்டு வச்சாரு. ஒரு சிக்கன் வச்சல அண்ணன் அவசியம் போல கேட்டு வச்சேன் வேணுமோ தம்பி வேணுமோ தம்பின்னு. நாங்களும் அண்ணன் வேண்டான்னு சொல்ல முடியாத நாங்களும் பேச வேண்டி வச்சேன். இப்போ ரைஸை விட சிக்கன் கூடல இருக்கு. அப்போ ஒரு சைடில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து வாயில் வச்சோடேன் ரைஸ் வேற லெவலில் இருந்து உள்ள அதில் போனேன். நல்ல ஸ்பைசி ஆட்டு நல்லா இருந்தது. இறச்சிக்க ஸ்பைசி ஆட்டு அப்படியே பதக்க பதக்க தின்னு இருந்தேன். அடுத்து அங்கே சைடு தெளிஞ்சு பார்த்தா ஃபுல்லாக அடுத்த ரவுண்டு வந்தோண்டே இருக்கு. அதோண்டு ஸ்பீடாக தின்னலான்னு பார்த்தா தின்னைய பற்றில ஒரு சைடு பிளாக் பண்ணணுமா இருந்து நான் என்ன செய்யணும் ஒரு பிடி இல்லாத. அந்த சைடு பார்த்தா சுயித்தன் சன்னு மாட்டு ரெண்டு இரு மாட்டு கீசி எங்கள் தலைன்னு. ஏன்னா ஃப்ளைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்குது. ரெண்டு மினிட் கழிஞ்சு அடுத்து அந்த சைடு பார்க்குக்கு முன்னே சுயித்து அங்கே வெட்டி தின்னாச்சு. அங்கே பார்த்தா சுயித்து சிக்கன் தின்னுட்டு இருக்கேன் ரைஸ் தீந்து. அந்த சைடு பார்த்தா எல்லாரும் தின்னுத்தாச்சு என்ன தவிர. அடுத்து லாஸ்ட்டில் மதிய நெல்லுன்னு தான் என்ன தெரியுமா சிக்கன் எடுத்தேன். அப்படியே வச்சு ஒரு விரை விரை அப்படியே எடுத்து வாயில் விட்டேன். நல்ல டேஸ்ட்டு கைஸ் வேறு லெவலில் இருந்து விழிச்ச தகவலாம் விட இருந்தது. நல்லா சுகமாக இருந்து சாப்பாடு தின்னா எல்லாம் தின்னு முடிஞ்சுன்னு பார்த்தா அங்கே ஐஸ்கிரீம் இருந்து. ஐஸ்கிரீமை தின்னான்னு பார்த்தா ஸ்பூனு கூட கவர் போட்டு வச்சுருந்து கொரோனா டைமாக இருந்தது. ஆனால் கொரோனா மாதிரி இல்லை எல்லோரும் வந்துருது. அடுத்து அப்படியே பொறுமையாக எடுத்து ஐஸ்கிரீம் தின்னு விட. ஏன்னா அப்புறம் இருந்த யாரும் மேலே செகண்ட் ரவுண்ட் சாப்பாடு வாங்கி தின்னு தீக்கல. அதுகொண்டு பொறுமையாக ஐஸ்கிரீமை தின்னோண்டே இருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்து கேட்டிலா. அடுத்த ஃபைனல் நம்ம வந்த காரியம் எப்படி நல்ல நல்லபடியாக முடிஞ்சு கேட்டிலா. அடுத்து சுஜித்து இலையை உனக்கு ஸ்டைலை மட்டும் பாருங்கள். அப்படியே ஐஸ்கிரீமை வச்சு மூடிண்டு கிளாஸ் எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக எங்களுக்கு ஒரு பக்கா சந்தோஷமாக இருந்து பிளிச்சதை விட்டுருந்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு தானே. அப்படியே தெரிஞ்சு பார்க்காம அப்படியே ஒற்ற ஓட்டத்தோட ஸ்ட்ரைட்டாக போனாங்க. கையை கழுவுனேன் அதுலேயும் கையை கழுவலான்னு பார்த்தா அங்கே போனால் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணது போல இருந்து. கை கழுவக்கோள் இல்லை கையில் வீடியோ எடுப்புனா இல்லை கையை கழுவுறானு பார்த்தா அடுத்து கூட்டாரணம் விழிச்சு எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி கையை கழுவியாச்சு. எப்படியோ தின்னு முடிஞ்சு சொல்லி ஒற்ற ஓட்டம் அந்த விளையாட்டை தெளிஞ்சு பார்க்காத ஓடணும். கடைசி வரைக்கும் எங்களை யாருமே கண்டுபிடிச்சில்லை. அதாவது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்து லாஸ்ட்டாக மண்டபத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு